ஹலோ ஃபார்மர்ஸ் நான் உதயகுமார் இன்னைக்கு நம்ம பூண்டு விதை எப்படி வாங்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் குச்சிக்காம்பு இந்த பக்கம் இருக்கிறது இது இதுலேயும் பூண்டு விதை எடுக்கிறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறது வந்துட்டு பூக்காம்பு பூக்காம்பு அதுவும் வந்துட்டு விதைக்கு எடுக்கிறான் எந்த விதை எடுக்கிறதுனால நமக்கு யூஸ் அதிகம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த பூக்காம்பு அப்படின்ற பேரு நான் தாங்க அதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஆக்சுவலாக குச்சி காம்புலாம் வந்துட்டு குச்சி இருக்கும் இதில் வந்துட்டு தால் புது தால் வர மாதிரி இருக்கிறதுனால அது பூக்காம்பு மாதிரி இருக்கிறதுனால பூக்காம்புன்னு சொல்கிறேன் ஸோ அதுக்கு எதாவது நேம் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இப்போ இதில் எவ்வளோ பூண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடச்சி பார்க்கலாம் உடச்சி பார்த்துட்டு இதில் சைஸஸ் அதாவது பூக்காம்பில் வந்துட்டு ராசி அதாவது நமக்கு விதைக்கு தேவையான சைஸ் பெருசு எவ்வளோ இருக்குது மீடியம் எவ்வளோ இருக்குது பொடி எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ அதை தான் பிரிச்சுட்டு இருக்கேன் ஸோ அதை பிரிச்சுட்டு பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்ட்டு ஸோ அதே மாதிரி இந்த குச்சி காம்பு பூண்டு இருக்கு இல்லைங்களா அதாவது சென்ட்ரலில் குச்சி இருக்கும் பூண்டு சைஸ்லாம் கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ஈவனாக இருக்கும் இதை பிரித்து பார்க்கலாம் இதில் எவ்வளோ பல் இருக்குது இதுக்கும் பூக்காம்புக்கும் குச்சி காம்புக்கும் பூக்காம்புக்கும் எப்படி பல் வித்தியாசம் இருக்குது விதை பல்லு எப்படி வித்தியாசம் இருக்குது எந்த மாதிரி பல்லு வித வாங்கினா நமக்கு ப்ராஃபிட் இருக்குது அப்படின்றதும் நம்ம இப்போ இதில் பார்ப்போம் ஸோ பிரிச்சு வச்சுங்க இதுதான் வந்துட்டு பூக்காம்போட பல் பார்த்தீங்கன்னாலே தெரியும் பல் நல்லா பியூர் ஒயிட் கலரில் இருக்குது சைஸ்லையும் வந்துட்டு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா பெருசு சின்னது பொடி அப்படின்ட்டு ரகம் ஒரு மூணு நாலு ரகம் வந்துட்டு இதில் வருது அதில் கடைசி ரகம் ஒரு மூணு நாலு பல்லு நான் போட்டேன் ஏன்னா ரொம்ப பொடியாக இருந்தது அதனால போட்டேன் ஸோ இப்போ அதில் எவ்வளோ கவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி பார்ப்போம் ஒன் ஸோ மொத்தமாக பிரித்து நம்ம எண்ணி பார்க்கும்போது இதில் அதாவது பூக்காம்பில் வந்துட்டு பதினஞ்சு பல் கிடச்சிது வெ விதக்கி விற்கிற மாதிரி அதில் வந்துட்டு ஒரு ஏழு பல் நல்லா பெருவிட்டாகவும் ஒரு நாலு பல் மீடியமாகவும் மூணு வந்துட்டு ரொம்ப நச்சுப்பொடியாகவும் இருந்துச்சு ஸோ அதை தான் இப்போ பார்க்குறீங்க இப்போ இந்த ஏழு பல் வந்துட்டு நல்லா துடு அப்படின்றது தான் கணக்கு ஸோ மீதி இருக்க எட்டு பல்லு வந்துட்டு நச்சுப்பொடி ஸோ அடுத்தது குச்சிக்காம்பு குச்சிக்காம்பில் பார்த்தீங்கன்னா பூண்டோடய கவுண்ட் கம்மியாக இருக்குது ஆனால் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஈவன் சைஸ்ல இருக்கு அதோட கவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எட்டு எட்டு இருக்கு இதில் வந்துட்டு எட்டு பல்லும் கிட்டத்தட்ட ஒரே சைஸில் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் கலரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பர்பிள் கலரில் இருக்கு பாருங்க நல்லா முத்தனை கலரில் தெரியுது ஸோ இதில் எட்டு பல் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பல் இருக்கு ஸோ ஒம்பது பல் வந்துட்டு ராசி பல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே சைஸில் இருக்க விதை தான் எடுத்தோம் அதாவது பூக்காம்புலேயும் சரி குச்சிக்காம்புலையும் சரி ஒரே ஈவன் சைஸில் இருக்கக்கூடிய பூண்டை எடுத்து உடச்சி பார்த்துருக்கோம் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா பூக்காம்பில் வந்துட்டு எண்ணிக்கை அதிகமாக இருக்குது இப்போது வெறும் எங்களுக்கு நச்சுப்பொடியே வேண்டாம் மீடியம் சைஸும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற விவசாயிங்க வந்துட்டு பூக்காம்பு எடுக்கலாம் நிறையா காடு ஓடுறதுக்கு அது நல்ல ஒரு ரகமாக இருக்கும் பூக்காம்பு அதே மாதிரி குச்சிக்காம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே சைஸ் ஈவன் சைஸ் எங்களுக்கு வந்துட்டு காடு ஃபுல்லாக வந்துட்டு ஒரே சைஸ் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு குச்சிக்காம்பு விதையே போடலாம் இதில் என்ன இருக்குது இப்போது பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்ச மாதிரி இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டில் வந்துட்டு இதுலேயும் ஏழு அதில் வந்துட்டு ஒம்பது ராசி ராசி பல்லு மீடியமில் வந்துட்டு அதில் வந்துட்டு நாலு பல் இருந்தது இதில் மீடியம் சைஸே கிடையாது அதே மாதிரி நச்சுப்பொடின்றது இதில் மூணு பல்லு ஆக மொத்தம் பதினஞ்சு பல்லு பூக்காம்புலேயும் இதில் வந்துட்டு ஒம்பது பல்லு கிட்டத்தட்ட குஜிக்காம்பில் ஒம்பது பல்லும் வந்திருக்கு ஸோ இப்போது இதை வச்சு எப்படி நம்ம வந்துட்டு ஈல்டு இன்க்ரீஸ் பண்ண முடியும் அதாவது இதில் என்ன பெரிய ஈல்டு டிஃப்ரென்ஸ் வந்துட போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு எல்லாம் இருக்கும் இதில் இருக்க அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி ஃபஸ்ட்டு பேசிடுவோம் அதாவது பூக்காம்பில் போ பொறுத்த வரைக்கும் பூ விதைக்கு நம்ம அதை ப்ராசஸிங் பண்ணுறோம் இல்லைங்களா இப்போது வாங்கி மேட்டுப்பாளையத்தில் நம்ம ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி டேஸ் வைக்க வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் ஊட்டியில் கொண்டு வந்து நம்ம ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸ் வைக்க வேண்டியது இருக்கும் ஸோ இந்த மாதிரி பீரியட் வந்துட்டு இந்த பூக்காம்புக்கு கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட ஒரு அதாவது நான் இது வரைக்கும் பார்த்ததில் என்னோட ரிசர்ச்சில் நான் பார்த்தது அதே மாதிரி குச்சிக்காம்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டேஸ் கீழே வச்சுட்டு மேலே ஒரு டென் டேஸ் வச்சாலே நல்லாவே ட்ரை ஆகிட்டோம் ஏன்னா அதில் வந்துட்டு ஈரப்பதம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் குச்சிக்காம்பில் ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஹாவஸ்ட் ஆகும்போதே அது ட்ரையாக இருக்கும் முதல்ல இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பூக்காம்பு ஏன் வருது குச்சிக்காம்பு ஏன் வருது ஃபீல்டில் அதுக்கு ஃபீல்டில் என்னென்ன சத்து கம்மி என்னென்ன ஜாஸ்தி இருக்குது எதனால் பூக்காம்பு வருது எதனால் குச்சிக்காம்பு வருது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஸோ நிறைய பெரிய விவசாயிங்க நான் பார்த்தது வரைக்கும் எல்லாமே குச்சிக்காம்பு தான் வந்துட்டு விதைக்கி எடுப்பாங்க தோட்டத்தில் போடுறதுக்கு எடுக்கிறாங்க அது தப்பில்லை அதே மாதிரி பூக்காம்பு எடுக்கிறதும் என்னை பொறுத்த வரைக்கும் தப்பில்லை தான் நானும் நினைக்கிறேன் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸ் தான் வருது ஒரு பூண்டு வெதை நம்ம வாங்கணுன்னாலே ஸோ இதில் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பூக்காம்பில் நான் சொல்லிடுறேன் பூக்காம்பில் பாத்தீங்கன்னா த்ரீ டைப்ஸ் ஆஃப் சீட் சைஸ் இருக்கு அந்த சீட் சைஸ்க்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேங்க இந்த வேர் பூச்சி ஆகுற டைம்ல வந்துட்டு நல்லா துடுவா இருக்கிற பூண்டு வந்துட்டு கொஞ்சம் முப்பத்தஞ்சு நாற்பது நாள்ல கூட வேர் பூச்சி ஆகும் மீடியம் சைஸ் இருக்கிறது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி டேஸில் ஆகும் ரொம்ப பொடி விதைங்க வந்துட்டு ஒரு பதினஞ்சு இருபது நாள்லேயே ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால இதை கண்டிப்பாக கிரேடு பிரிச்சியே ஆகணும் கிரேட் பிரிக்கிறது ஒரு வேலை ரெண்டாவது வந்துட்டு ஷோயிங் பண்ணும்போதும் ஒவ்வொரு கிரேடும் ஒவ்வொரு இடத்துல க இருக்கிற மாதிரி ஷோயிங் பண்ணும் அப்போ தான் நமக்கு வந்துட்டு வேர்பூச்சி மருந்து ஊற்றும் போது அந்த சைஸை வச்சு நம்ம அதுக்கு முன்ன பின்னே வந்துட்டு மருந்து ஊற்ற முடியும் ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸிங் டைமில் காய வைக்கிற டிலே கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அதே குச்சி காம்பு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க அட்வான்டேஜ் என்னென்னா அந்த ப்ராசஸிங் டைம் மட்டும் கொஞ்சம் நமக்கு நான் நினச்ச மாதிரியே குயிக்காக முளைப்பு வரும் நல்லா ட்ரைனஸ் இருக்கும் அதோட இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஈவன்னா முளைக்கும் அதே மாதிரி வேர் மருந்து ஊற்றுற டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரே டைமில் மேட்ச் ஆகும் அந்த பூக்காம்பு மாதிரி மாறி மாறி பிரச்சனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரே அதாவது ஒரே சைஸ்ல இருக்க பூண்டில் வந்துட்டு இதில் ஒம்பது பல்லு தான் இருந்தது அதில் கிட்டத்தட்ட பதினஞ்சு பல் இருந்தது காடு ஓட்டம் அப்படின்றது வந்துட்டு காம்பை விட பூக்காம்பு நல்லா காடு ஓடும் ஸோ கண்டிப்பாக இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு எந்த மாதிரி கல்டிவேஷன் மெத்தட் பண்ணனா நமக்கு குச்சிக்காம்பு கிடைக்கும் பூக்காம்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான தகவலை வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்துட்டு மினிமம் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி லைக்ஸாவது கிடைச்சாதான் உங்கள்கிட்ட அதுக்கான ஒரு தேவை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வீடியோவும் நான் பண்ணுறேன் ஸோ ஏன் குச்சிக்காம்பு வருது ஏன் பூக்காம்பு வருது நம்ம ஒரே மாதிரி இதை தான் போடுறோம் தோட்டத்தில் ஒன்றில் குச்சிக்காம்பு வருது ஒன்றில் பூக்காம்பு வருது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு நடக்குது நம்ம தோட்டத்தில் ஸோ அதை வந்துட்டு நம்ம எப்படி தவிர்த்து ஒரே மாதிரியான குச்சிக்காம்பு வேணால் குச்சிக்காம்பே வர மாதிரி பண்ண முடியும் அதே மாதிரி பூ காம்பு வேணும்னா பூக்காம்பே வர மாதிரி ஸோ அதுக்கான வீடியோக்கான டைம் வந்துட்டு அது ஒரு பத்து நிமிஷம் தேவைப்படும் ஸோ இதே வீடியோவில் சொன்னன்னா எல்லாம் பாதி ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் பார்ப்பாங்க அப்புறம் அந்த விஷயம் தெரியாமே போகும் ஸோ இந்த வீடியோக்கு வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ்க்கு மேலே எப்போ வருதோ கண்டிப்பாக அப்போது வந்துட்டு நான் வந்துட்டு அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி கல்டிவேட் பண்ணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லா விவசாயிகளுக்கும் நன்றி வணக்கம் உதயகுமார் அதே போல் கண்டிப்பாக விதை நேர்த்தி பண்ணுங்கள் எந்த பல் போட்டிங்கனாலும் கண்டிப்பாக பூண்டுக்கு விதை நிறுத்தி எவர்கோல் அப்படின்றது இருபத்தஞ்சி இருபது மில்லி நூறு கிலோ விதைக்கி ஒன்றரை லிட்டர்லேருந்து ரெண்டு லிட்டர் தண்ணிக்கு கலந்து யூஸ் பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும்